Hello friends, welcome back to our channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட எல்லா வீடியோஸும் தவறாம நீங்க உடனே பார்த்தலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம கிளியர் க்ளோயிங் ஸ்கின் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ட்ரிங்க் பார்க்க போறோம். இந்த ட்ரிங்க் பாத்தீங்கன்னா வீக்லி 3 டைம்ஸ் வந்து நம்ம குடிக்கலாம். இதுல வந்து நம்ம எந்த வித கெமிக்கல்ஸ்மே ஆட் பண்ண போறது கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரல் வீட்லயே கிடைக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ தட் இதுல வந்து எந்த வித ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்மே இருக்காது. ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் நான் வந்து ஏபிசி ஜூஸ் பற்றின வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சு. ஆனால் அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது ஏபிசி ஜூஸ் பற்றின வீடியோ பார்க்கலன்னா லிங்க் வந்துட்டு ஐ கார்டில் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிளியர் க்ளோயிங் ஸ்கின் அச்சீவ் பண்ணக்கூடிய ட்ரிங்க் வந்துட்டு குடிச்சா என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டேன் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணும். இது வந்து கண்டினியூஸாக குடிச்சிட்டு வரும்போது அண்ட் ஆக்னே பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு ஆக்னே பிம்பிள்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இல்லாதவங்களுக்கு அது வந்து வரவிடாது. இருக்கவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னென்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிங்கிள்ஸ் வரவிடாது. ஃபேஸே பார்க்குறக்கு ஒரு யங்காக பிரைட்டாக இருக்க ஃபீல் வந்துட்டு நேச்சுரலாக நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் இந்த ட்ரிங்க் பார்த்துட்டிங்கன்னா வெளியில் ஃபேஸ்க்கு மட்டும்தான் நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. என்டையர் பாடியிலையுமே உங்களால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். நம்ம மோஸ்ட்டாக அப்ளை பண்ணக்கூடிய க்ரீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 25% தான் ஒர்க் ஆகும். இன்டர்னலாக நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் வந்துட்டு வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஒரு 75% வந்து ஒர்க் ஆகும். ஸோ தட் இந்த ட்ரிங்க் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு தரும். அண்ட் ஏபிசி ஜூஸ்க்கு கீழே கேட்டிருந்த ஒரு காமன் கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இது குடிக்க ஸ்டாப் பண்ணிட்டா கலர் வந்து போயிருமான்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா காலையில் நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கிறீங்கன்னா நைட் பசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பசிக்குதோ நீங்கள் அப்பப்பெல்லாம் சாப்பிட்டா தானே உங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கும். சேம் லாஜிக் தான், நீங்கள் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஒரு எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கும், உங்களோட என்டையர் பாடியில் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா விட்டதுக்கப்புறம் அதை நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? அங்கே லாஜிக்கே கிடையாது இல்லையா? ஏன்னா நம்ம வந்து இங்கே எந்த ஒரு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அந்த கெமிக்கல் இருக்க வரைக்கும் நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து நேச்சுரலாக ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு சில இல்லை, மோஸ்ட்டாக எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ட்ரிங்க் வந்து குடிச்சிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ வாவ் சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 2-3 weeks ஃபீல் ஆகும். பிரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்கை ஒரு 2 months முன்னாடி இருந்தே நீங்கள் வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தட் உங்களோட பிக் டே அன்னைக்கு பார்க்கும்போது மேக்கப் க்ளோ மட்டும் இல்லாமல் உங்களோட இன்டர்னல் சிஸ்டத்துலேருந்தே வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரம் தெரியணும்னா நீங்கள் வந்து ஆயிலி ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ்லாம் கண்டிப்பாக நம்மளால் உடனே அவாய்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்க. லைக் வீக்லி வந்து நீங்கள் 5 times ஜங்க் ஃபுட் சாப்பிடுவீங்க. லைக் வெளியில் போயிட்டு பானிபூரி, சாட், இல்லைன்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடுவீங்கன்னா அதை வந்து ஒரு 3 days, 2 days, 1 day அந்த மாதிரி வந்து மினிமைஸ் பண்ணிட்டு வாங்க. எடுத்ததும் நம்மளால் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய நட்ஸ், அதுக்கப்புறம் சுண்டல், பாசிப்பயிறு, அந்த மாதிரி நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற டைம் வரக்கு முன்னாடி இதை உங்கள் வயிற்றுக்குள்ள ஃபில் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அதை சாப்பிடணும்னு தோணாது. நான் வந்து எக்ஸாக்டாக கம்ப்ளீட்டாக உங்களை ஸ்டாப் பண்ண சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் சொன்னால் கண்டிப்பாக பயம் வந்துடும், இந்த ஜூஸே நம்ம வந்து குடிக்க மாட்டோம். ஸோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வந்து இந்த ஜூஸ் வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட், ஆயிலி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடுவீங்கன்னா, ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்டு இது குடிக்கும் போது இதோட எஃபெக்டை வந்து தெரிய விடாது. அந்த மாதிரி ஆயில்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா குட் திங்ஸ் வந்து வெளியில் தெரியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், வேற பேட் திங்ஸ் எல்லாம் இம்மிடியேட்டாக பாப்அப் ஆயிரும். பிம்பிள் அதுக்கப்புறம் ஆக்னேவெலாம் வரக்கு மோஸ்டான ரீசன் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் ஆயிலி ஃபுட் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ரீசனாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து டாப்பிக்லேருந்து ரொம்ப டிவியேட் ஆகுது. அண்ட் இந்த ஜூஸ் பார்த்துட்டிங்கன்னா டீனேஜர்ஸ் லைக் 12 இயர்ஸ், 13 இயர்ஸ்லேருந்தே குடிக்கலாம். எந்த வித ஒரு பயமும் கிடையாது. ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்கிறேன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நேச்சுரலாக
இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு அதையும் மீறி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போயாவது டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஒரு சஜஷன் கூட கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து ஏதாவது கோல்டு காஃப் இருக்குன்னா அந்த டைமில் வந்து ஜூஸ் குடிக்காதீங்க, அதுக்கு பதிலாக சாலிடாக வந்து இன்டேக் கூட பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. வித்தவுட் ஃபர்தர் டிலே இந்த ட்ரிங்க் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்துட்டிங்கன்னா ஆரஞ்சு, கேரட், மஞ்சள் தூள், கசகசா. இந்த நாலு மட்டும் இன்க்ரீடியன்ட் கிடையாது, இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது வந்து நான் கடைசியில் வந்து காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து எப்பயுமே தோலை சீவி தான் வந்துட்டு ஜூஸ் அடிப்பேன். தோலோட அடித்தா ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காது. அண்ட் தோலை சீவிறது நல்லது, பிகாஸ் அது எங்கெங்கெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. ஈவன்தோ நம்ம வாஷ் பண்ணாலுமே இந்த மாதிரி தோல் வந்து சீவிக்கலாம். ஆரஞ்சில் வந்து தோல் மட்டும் உரிக்கக்கூடாது, அந்த பழத்தில் இருக்கக்கூடிய விதையும் நம்ம எடுத்தணும். விதையை எடுக்காமல் விட்டுட்டால் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப கசக்கும். கேரட்டில் பார்த்துட்டிங்கன்னா பீட்டா கேரட்டின் ப்ராப்பர்ட்டி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கின் டேமேஜ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அண்ட் யூவி ரேஸ் சன் டேமேஜ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக மொத்தத்தில் கேரட் வந்து டேமேஜ் ஸ்கின்னை சரி பண்ணுறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட் ஆரஞ்சு. ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈவன் ஸ்கின் டோன் தரும், நம்ம ஸ்கின்னை வந்துட்டு பிரைட்டன் பண்ணுறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரஞ்சில் பார்த்துட்டிங்கன்னா சிட்ரிக் ஆசிட் கண்டென்ட் வந்துட்டு நிறையா இருக்குது, இது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து எக்ஸ்போலியேட் பண்ணும். அண்ட் நம்மளுக்கு ஏதாவது ஆக்டிவ் பிம்பிள்ஸ், ஆக்னே இருந்துச்சுன்னா அதை ட்ரை அவுட் பண்ணுறக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக நம்மளோட ஸ்கின்னோட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறக்கும் அண்ட் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறக்கும் ஆரஞ்சு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கசகசா ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூளில் பார்த்துட்டிங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி வந்து நிறையா இருக்குது, இது வந்து நம்ம ஸ்கின்க்கு ஒரு நேச்சுரல் க்ளோ வந்துட்டு கொடுக்கும். இதில் இருக்க ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய விரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் எல்லாம் சரி பண்ணுறக்கும், வரவிடாமல் பார்த்துக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் இன்க்ரீடியன்ட் பார்த்துட்டிங்கன்னா ஹனி. ஹனி வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு டிடாக்ஸாக ஒர்க் ஆகும். மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு கசகசா வந்து ஜூஸில் ஆட் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். ட்ரஸ்ட் மீ, கசகசா வந்து ஸ்கின்க்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். இது நம்ம ஸ்கின்க்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் தரும் அண்ட் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை வந்து எடுத்துரும். இதில் வந்து மல்டிப்புள் விட்டமின்ஸ் இருக்குது. ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இந்த ஜூஸ் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து நானும் என் சிஸ்டரும் ரெண்டு பேருமே வந்து குடிப்போம். ஸோ தட் நான் வந்து குவான்டிட்டியை வந்து நிறையா ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் ஒருத்தங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். எனக்கு வந்து மிக்ஸி ஜாரில் இவ்வளோ தான் இடம் இருந்தது, அதனால் நான் வந்து தனியாக அரைச்சி எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கேரட், ஆரஞ்சு எல்லாம் அரைச்சி எடுக்கும் போதே உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காவை வந்துட்டு அது கூடயும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தேங்காய் பால் பார்த்துட்டிங்கன்னா என்டையராக நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், ஹார்ட்க்கு வந்துட்டு நல்லது. நார்மலாக வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்க பார்த்துட்டிங்கன்னா மில்க் ஆட் பண்ணிக்கிறத விட இந்த மாதிரி கோகனட் மில்க் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. இது வந்து நம்ம ஸ்கின்க்கும் ஹேர்க்கும் ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் தரும், பார்க்குறக்கே நம்ம நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டாக சப்பலாக மெயின்டைன் பண்ணுறக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ரெட்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த கோகனட் மில்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜூஸில் நீங்கள் எந்த வித ஒரு சுகருமே ஆட் பண்ணாதீங்க, இது வந்து நேச்சுரல் ஸ்வீட்னஸ் வந்துட்டு இதிலே இருக்கும் நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. இந்த கிளியர் க்ளோயிங் ஸ்கின் அச்சீவ் பண்ணுற ஜூஸ் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன், எப்படி வந்து கன்சியூம் பண்ண சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து நம்புகிறேன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஏபிசி ஜூஸ், அந்த வீடியோக்கு கீழே கேட்ட கமெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கேட்டிருக்கக்கூடிய கமெண்ட் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்கள் உங்களோட டயட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நல்லா நம்ம வந்து ஒரு 250 ml அந்த மாதிரி குடிக்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல பசிக்காது, ரொம்ப நேரத்துக்கு வயிறு வந்து ரொம்ப ஃபில்டாக ஃபீல் ஆகும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்க்கு ஹேர்க்கெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து கேட்ட க்வெஸ்சன் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாப் பண்ணால் கலர் போயிருமான்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கும் நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன். லைக் நம்ம வந்து மார்னிங் ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோன்னா நைட்டு நம்மளுக்கு பசிக்கக்கூடாதுன்னா பசிக்கும், ஏன்னா நைட்டுக்கு தேவையான அதை நைட் தான் சாப்பிடணும். ஸோ தட் நீங்கள் உங்களுக்கு அப்போ வேணும்னா நீங்கள் அதை ஃபாலோ தான் பண்ணணும். நம்ம போகிறது பார்த்துட்டிங்கன்னா நேச்சுரல் வே, நம்ம எந்த வித ஒரு ஷார்ட்கட்டும் கெமிக்கல்ஸும் வந்து இதில் ஆட் பண்ணல. ஸோ தட் நீங்கள் குடிக்க வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த நல்லது வந்து உங்களோட உடம்புல இருக்கும். வேற நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அவ்வளோக்கா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, அதுதான் வந்துட்டு உண்மை.
அடுத்து கேட்டிருக்க கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா டெய்லி குடிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லதுங்கிறதுக்காக நம்மளால அதவே தொடர்ந்து எடுத்துட்டு இருக்க கூடாது. அப்போ அந்த நியூட்ரிஷன்ஸ் மட்டும் நம்ம பாடியில் வந்து அதிகமாக இருக்கும். வேற ஸ்மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவோ இல்லை அதை விடவோ கம்மியாகவோ இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற ப்ராவப் வந்து நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். எதுவுமே நல்லதுங்கிறதுக்காக நம்மளால நிறைய எடுத்துக்க முடியாது, எடுத்துக்கவும் கூடாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். இந்த ஜூஸாக இருந்தாலும் சரி, ஏபிசி ஜூஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஜூஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் சரி, உங்களோட ஃபுட் ஐட்டம்ஸே பார்த்துட்டிங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு நல்லது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது, எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்கள் இந்த ஜூஸ் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ரிசல்ட் கொடுத்ததுன்னு சொல்லி அதுவும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வேறு யாருக்காவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாகவும் ஈகரவும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அது வந்து எனக்கு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும் நிறைய டைம்ஸில். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.